ஹாய் காய்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் அப்டேட்டு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன அப்டேட்லாம் நம்மளுக்கு கொண்டு வர போகிறாங்க. பிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு நியூ கொலாபரேஷன் நம்மளுக்கு நியூவாக லான்ச் பண்ணுறாங்க. அதை முன்னிட்டு நம்மளுக்கு ஃப்ரீயாக பண்டல், அது போக கன் ஸ்கின் பர்மனெண்ட்டு, இது மாதிரி சில ஐட்டங்கள் அப்டேட் ஆகுது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மெயின்டெனன்ஸ் அப்டேட் இன்றைக்கி காலையில் 11 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சாயங்காலம் 5:30 வரை. ஆனால் பங்களாதேஷ் சர்வருக்கு காலையில் 5:30 சாயங்காலம் 4:00 வரை கொடுத்துருக்காங்க. அது அவங்க சர்வருக்கு. நம்ம இந்திய சர்வருக்கு 11:00 இதே மாதிரி நீங்க ஒரு சின்ன ஒரு கேம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த கேம்ல நீங்க விளையாண்டு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனை வச்சுதான் நம்மளுக்கு பண்டல கிளைம் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. பண்டல் கிட்டத்தட்ட 7 பண்டல் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதுல நம்மளுக்கு ஒரு எமோட், ஒரு கன் ஸ்கின், வவுச்சர் எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. எப்படி கிளைம் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த ஈவெண்ட் டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணி நீங்க அந்த டோக்கனை எப்படி கலெக்ஷன் பண்றது அப்படிங்கிற ஆப்ஷன் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பண்டல கிளைம் பண்ற அந்த ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. ஒரு பண்டல், அதாவது கிரீன் கார்டை வச்சு நம்மளுக்கு கிரீன் பண்டல் எடுக்கிற மாதிரி, கோல்டு கலர் கார்டை வச்சு நம்மளுக்கு அந்த கோல்டு பண்டல் எடுக்கிற மாதிரி, அதாவது பண்டலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அந்த கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த கார்டை நம்ம கலெக்ஷன் பண்ணி அந்த பண்டலை அப்படியே ஃப்ரீயாக கிளைம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஈஸியாக நம்ம கிளைம் பண்ணிக்கிடலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்ன சின்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க் நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணி இந்த பண்டல் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரீயாகவே எமோட்டு, அது கூட ஒரு கன் ஸ்கின் பர்மனெண்ட்டாக கொடுக்குறாங்க. அது நம்மளுக்கு லெஜனரி கன் ஸ்கின் தான் கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு தரமான ஈவெண்ட் வெயிட்டிங்கில் இருக்குது. கண்டிப்பா மெயின்டெனன்ஸ் அப்டேட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம், நம்மளுக்கு அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கேமுக்குள்ளேயே ஃப்ரீயா வவுச்சர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. வரப்போற 25ஆம் தேதி நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பா யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பண்டலோட ரிவ்யூ உங்களுக்கு காமிக்கிறேன். அது பக்கம் நம்மளுக்கு வரப்போற இன்னும் சில ஈவெண்ட் எல்லாம் இருக்கு, அதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நம்மளுக்கு வெப்பனுக்கு எல்லாமே கன் பவர் எல்லாமே சேஞ்ச் பண்றாங்க. அதுல நம்மளுக்கு முக்கியமா நம்மளுக்கு EMP பவர் ரொம்ப கம்மி பண்றாங்க. MP40 கொஞ்சம் இன்க்ரீஸ் படுத்துறாங்க. மற்றபடி நம்மளுக்கு அதிகமா எல்லாருமே யூஸ் பண்றது EMP தான் இப்போதைக்கு அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து பவர் கொஞ்சம் கம்மி பண்றாங்க. இன்னும் சில கன்னுக்கெல்லாம் பவர் எல்லாம் சேஞ்ச் பண்றாங்க. அதை பத்தி ஃபுல் லிஸ்ட் வந்திருக்கு. அந்த லிஸ்ட்டை காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். மறக்காம அதை செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. என்னென்ன கன் எந்த அளவுக்கு ஒருத்தா இருக்கு, நம்மளுக்கு இனிமேல் என்னென்ன கன் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மேட்டர் பத்தி கண்டிப்பா அந்த லிஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்குற 2 ஹெட், அதாவது ஹெல்மெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுமே நம்மளுக்கு ஃப்ரீயா ஒரு ஈவெண்ட்ல வரப்போகுது. இப்போ நம்மளுக்கு வரப்போற கொலாபரேஷன் பண்ணிட்டு இந்த 2 ரிவார்டுமே ஃப்ரீ ரிவார்டா கொடுக்குறாங்க. இந்த ஹெல்மெட் பொறுத்த அளவில் அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப பெஸ்ட் அப்படிலாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு ஈவெண்ட் முன்னிட்டு நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்டா தான் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு கன் ஸ்கின் நம்மளுக்கு நியூவா லான்ச் பண்றாங்க. கிட்டத்தட்ட 28 ஸ்கின் லான்ச் பண்றாங்க. விக்டோரியில ஒரு ஸ்கின், MP40 ஒரு 4 ஸ்கின் லான்ச் பண்றாங்க. M14 ஒன்னு வந்திருக்கு. அது போக M1887 ஒரு ஸ்கின். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு 28 கன் ஸ்கின் நியூவா லான்ச் பண்ண போறாங்க. வரப்போற மெயின்டெனன்ஸ் அப்டேட் இன்னிலிருந்து நம்மளுக்கு ஒவ்வொரு ஈவெண்ட்லயும் நம்மளுக்கு ஒவ்வொரு கன் ஸ்கின் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுல நம்மளுக்கு சில கன் ஸ்கின் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஃப்ரீயா கொடுக்குற ஸ்கின் உங்களுக்கு லாஸ்ட் ஹிண்டில் சொல்கிறேன். இதெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. பண்டல் நம்மளுக்கு எந்த பண்டல் ஃப்ரீயாக, எல்லா பண்டலுமே ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. ஆனால் எப்படி அதை கிளைம் பண்ணி எடுக்கிறது அந்த மேட்டரை பற்றி பார்த்துருப்பீங்க. பண்டல் எந்த அளவுக்கு ஒருத்தா இருக்கு அதை உங்களுக்கு லாஸ்ட் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃப்ரீயாக கொடுக்குற எமௌண்ட் பொறுத்த அளவில் நம்மளுக்கு 2 எமௌண்ட் நியூவாக லான்ச் பண்ணுறாங்க. இப்போ அதாவது இந்த மெயின்டெனன்ஸ் அப்டேட்டில் நாளைக்கு நாளைக்கு நம்மளுக்கு லான்ச் ஆக போகிற ஈவெண்ட், அதில் நம்மளுக்கு 2 எமௌண்ட் நம்மளுக்கு நியூவாக லான்ச் பண்ணுறாங்க. அந்த ஈவெண்டோட அப்டேட்டையும் பார்க்கலாம். நம்மளுக்கு ஃப்ரீயாக டைம் அண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்சோ கோல்ட் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி கேட்டுங்க. டவுன்லோட் பண்ண உடனே உங்களோட ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட ஃப்ரீ ஃபயர் UID, அது கீழே உங்களோட நேம், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. அதை பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணாலே போதும். சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களோட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டுக்கு 500 டைமண்ட்லேருந்து 100 டைமண்ட் வரை ஃப்ரீயாகவே டைமண்ட் சென்ட் பண்ணிடுவாங்க. முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கு மட்டுமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் டைமண்ட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பெரிய பெரிய யூடியூப் சேனல்காரங்க நாங்கள் எல்லாருமே ஃப்ரீ டைமண்டை ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்சோ கோல்ட் ஆப் தான் யூஸ் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி ஃப்ரீ டைமண்டை ரெகுலராகவே ஏர்ன் பண்ணிட்டுருங்க. மறக்காமல் நீங்கள் ஃப்ரீ டைமண்டை ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்சோ கோல்டை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஃப்ரீ டைமண்டை ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம். கண்டிப்பாக அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு ட்ரைனிங் கிரவுண்டில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரைனிங் கிரவுண்ட் பொறுத்த அளவில் அந்தளவுக்கு ரொம்ப சேஞ்சாக இருக்காது. இந்த ட்ரிப் நம்மளுக்கு ரொம்ப சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு அந்த குளோபல் அளவில் ஒரு நியூ குளோபரேஷன் இருக்குல்ல,
அதை முன்னிட்டு தான் நம்மளுக்கு அந்த லாபி அது போக இந்த ட்ரைனிங் கிரவுண்டு இது மாதிரி கிரவுண்டு எல்லாமே அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃப்ரீ ஃபயரும் அந்த பிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு நியூ கொலாபரேஷன் முன்னிட்டு ட்ரைனிங் கிரவுண்டில் இந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக தான் இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ட்ரைனிங் கிரவுண்டு அப்படிங்கிற மாதிரி தோணுது. கேமுக்குள்ளேயே நம்மளுக்கு அந்த ஏர் ட்ராப் அதையெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர்ஃபுல்லான ஒரு சேஞ்ச் கொண்டு வர போகிறாங்க. அது பக்க கேமுக்குள்ளே நம்மளுக்கு டோக்கனை கலெக்ஷன் பண்ணுறது இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. இன்னிலேருந்து இல்லைனா நாளிலேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் நம்மளுக்கு டோக்கன் கலெக்ஷன் பண்ணி ஃப்ரீயாக அந்த ரிவார்டு எடுக்கிறது அது நம்மளுக்கு நாளிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு தரமான ரிவார்டாக இருக்க போகுது. அது போக ரெட் கலர் ஏஞ்சலிக் ஃபேண்டு கிளச் மூலியமாக நிறைய பேருக்கு 70 டைமண்டில் கிடச்சிருக்கு. ஆனால் நம்மளுக்கு ஈவெண்ட்டே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, பண்டலோட கொடுக்குறாங்க. இப்போதுக்கு ஏஞ்சலிக் ஃபேண்ட்டு மட்டும் தான் கொடுத்தாங்க. நம்மளுக்கு வரப்போகிற ஈவெண்ட்டை முன்னிட்டு அதில் நம்மளுக்கு அதோட பண்டலோட செட்டோட கொடுக்குறாங்க. லோ டைமண்டில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் வரப்போகிற வெப்பி ஈவெண்ட்டில் வரப்போகுது. ஆனால் அந்த பண்டல் பார்த்தீங்கன்னா ரெட் கலரு செம லுக்காக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ப்ளூ கலர் பார்த்துருப்பீங்க, ப்ளூ கலர் கூட அந்தளவுக்கு லுக் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியல. ஆனால் இது பார்த்தீங்கன்னா பிளாக் ரெட்டு ரெண்டு கலரும் கலந்த மாதிரி இருந்த உடனே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பண்டல் நம்மளுக்கு அப்கமிங்கில் வரப்போகுது, லோ டைமண்டில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது. நம்மளுக்கு பண்டல் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. பண்டல் ஒவ்வொன்றும் எந்தளவுக்கு எஃபைடாக கொடுத்துருக்காங்க, பண்டல் ஒருத்தா ஒருத்தலையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு பண்டல், இந்த ரெண்டு பண்டலை பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து நார்மலாக ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து கலருக்கு ஏற்ற மாதிரி டோக்கனை கலெக்ஷன் பண்ணி தான் நம்ம ஃப்ரீயாக பண்டலை கிளைம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லா கலருக்குமே ஒவ்வொரு டோக்கன் இருக்குது, அந்த டோக்கனை நம்ம டெய்லி மிஷினை கம்ப்ளீட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான். ஆனால் பண்டல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பண்டலுமே செம லுக்காக இருக்குது. ஃப்ரீயாக கொடுத்தாலும் இந்த பண்டல் இந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோணுது. அந்த அளவுக்கு எஃபெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது செட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இன்னும் ரெண்டு பண்டல், நாலாவது பண்டல் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க, மூணாவது பண்டல் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. அந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லைட் க்ரீனாக இருக்குது, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆக மொத்தம் நம்மளுக்கு இந்த நாலு பண்டலுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பண்டல் லான்ச் பண்ணுறாங்க, அதை பார்த்தீங்கன்னா இதை விட பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு ஒன்று பெஸ்ட் வேறு லெவலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதில் இந்த ரோஸ் கலர் பண்டல் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச பண்டலாக தான் இப்போ வர இருந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ப்ளூ கலர் அது ரோஸ் கலர் இந்த ரெண்டு கலரும் கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பண்டலுமே ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க, எல்லாமே நம்மளுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்குது. அதில் நம்மளுக்கு எந்த பண்டல் நம்மளுக்கு குறையன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஃப்ரீயாக கொடுத்தாலும் ஒரு செமையான ஒருத்தான பண்டல் தான் கொடுக்குறாங்க. இந்த பண்டல் எல்லாமே நம்மளுக்கு செம கெத்தாக இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி ஓகே, நம்மளுக்கு இந்த ரெண்டு பண்டல் பார்த்துட்டீங்க, லாஸ்ட்டு ஒரு பண்டல் கொடுத்துருக்காங்க. அந்த பண்டல் பார்த்தீங்கன்னா செம எஃபெக்டோட இருக்குது, பார்க்கறதுக்கு சும்மா வேறு லெவலில் இருக்குது. அந்த பண்டல் தான் கொஞ்சம் அதிகமாக அந்த டோக்கனை கலெக்ஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்த பண்டல் தான் இது ஓரளவுக்கு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, ஆனால் அதோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஏழாவது பண்டலாக இந்த பண்டல் நம்மளுக்கு அப்டேட் ஆகுது. ஏழு பண்டலுமே செம லுக்காக இருக்குது. நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைம் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்ஸ் கோல்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஃப்ரீ டைமண்டை ஏர்ன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.